உங்கள் தொலைக்காட்சியில் அவங்க பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல, டெய்லி பேப்பரும் படிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் படிச்சிருந்தாங்கன்னா இல்லை தொலைக்காட்சிகளை பார்த்துருந்தாங்கன்னா என்னென்ன திட்டங்கள் வந்து நடைபெறுகிறது, மனு முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்தில் அரசு விழாவில் எந்தெந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார்கள், எந்தெந்த திட்டங்களை திறந்து வைத்தார்கள் என்பதை பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் பார்த்திருந்தால் அவர்களுக்கு புரிந்திருக்கும். ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 1.5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 3500 கோடிக்கும் மேற்பட்ட நிதிகளை கரூர் மாவட்டத்திற்கு கொடுத்து புதிய பணிகளை மனு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. நம்ம நிற்கிற இடமே வந்து அதுக்கு சாட்சியாக அமைஞ்சிருக்கு. இந்த இடங்களில் தான் அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கி ஏறத்தாழ 86,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு அரசினுடைய நலத்திட்ட உதவிகளை தங்களுடைய திருக்கரங்களால் ஒரே அரங்கத்தில் மனு முதலமைச்சர்கள் வழங்கினார்கள். 40 கோடி ரூபாய் புதிய பேருந்து நிலையத்திற்கான நிதிகளை ஒதுக்கி அதற்கான பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியான கரூர் மாவட்டத்தில் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு முதல் ஆண்டிலேயே மாணவர் சேர்க்கையும் மாண்பு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து மிக சிறப்பாக மாணவர்கள் கல்வியை பயின்று வருகின்றார்கள். அதேபோல் அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் முதல் ஆண்டிலேயே நிறைவேற்றி தந்து அரவக்குறிச்சி பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கிருஷ்ணாபுரம் தொகுதியான தரகம்பட்டியில் வந்து இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நிதிகளை கொடுத்து டெண்டர் முடிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ குளித்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மருதூர் பகுதியில் வந்து புதிய கதவணை அமைப்பதற்காக ஏறத்தாழ 750 கோடி ரூபாய் அறிவிப்பில் வெளியிடப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் விரைவில் தொடங்க இருக்கின்றன. ஒரே வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. 3500 கோடிக்கும் மேற்பட்ட நிதிகளை கொடுத்து பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை மனு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. எனவே நீங்கள் யார் அந்த குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன சொல்லுங்கள், தயவு செஞ்சு காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை, ஏன்னா மக்களை சந்திக்கக்கூடிய வேலை அவங்களுக்கு இல்லை. அதனால் காலையில் எந்திரிச்சு வரக்கூடிய தினசரி நாளிதழையும் தொலைக்காட்சிகளையும் செய்திகளை பார்த்து என்ன கரூர் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கி 13 கோடி ரூபாய் அளவுக்கும் மேற்பட்ட பணிகளை நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோம் மனு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில். இதெல்லாம் காலையில் எடுத்து பேப்பர்லாம் படித்து பார்த்துட்டு என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். போன குறிப்பாக வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்து என்ன திட்டங்கள் கரூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தாங்கிற கேள்வியை நீங்கள் அவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது கேளுங்கள். ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பணிகளை சொல்ல சொல்லுங்கள். இந்த பணிகள் கடந்த ஆட்சியில் வந்து கொண்டு வரப்பட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த பணிகள் கடந்த ஆட்சியிலேயே நிதிகள் ஒதுக்கப்பட்டு தொடங்கப்பட்டு பணிகள் முடிஞ்சுது அப்படின்னு ஏதாவது ஒரு பணிகளை குறிப்பிட்டு சொல்ல சொல்லுங்கள். அது முடிஞ்சால் நீங்கள் கேட்டுப்பார். ஆனால் டெய்லியும் காலையில் பேப்பரையும் டிவியும் பார்க்க சொல்லுங்கள். செய்திகளை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொது வெளியில் பேச சொல்லுங்கள். அரசியலுக்காக பேசக்கூடியது ஏதோ தாங்களும் இருக்கிறோங்கிற நிலையை காட்டிக்கொள்வதற்காக, தங்களோடு இருக்கிறவங்கள தக்க வைக்கப்பதற்காக பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் மாநகராட்சியினுடைய ஆணையர்லாம் இருக்காங்க. அதனால் அரசியல் அதிகமாக வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த 1 வருஷத்தில் 3500 கோடிக்கு அதிகமான நிதிகளையும் திட்டங்களையும் மனு முதலமைச்சர்கள் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றனர். இன்று கரூர் சட்டமன்ற தொகுதியில் 22 பணிகளுக்காக 13,55,00,000 ரூபாய் நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 22 பணிகள் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தினுடைய பட்ட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் கரூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டு அந்த வாக்குறுதியை ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் ஆண்டிலேயே அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிடப்பட்டு அந்த அறிவிப்புகளின் அடிப்படையில் 40 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி கடந்த ஜூலை 2ஆம் தேதி கரூர் மாவட்டத்துக்கு வருகையிலிருந்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளை கரூருக்கு நீண்ட நாள் பல ஆண்டுகள் கோரிக்கையாக ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆண்டுகளுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு மனு முதலமைச்சர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டன. இப்பொழுது பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் 10 மாத காலத்திற்குள் உள்ளாகவே இந்த புதிய பேருந்து நிலையத்தினுடைய கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு மனு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் இந்த புதிய பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்படுவதால் அதற்கான பணிகள் பொற்கால அடிப்படையிலே மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேவையான கோரிக்கைகளை முன்னெடுத்து அதற்கான நிதிகளை தொடர்ந்து மனு முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக வந்து முருங்கை என்பது மக்களுடைய நீண்ட நாள் அந்த ஏற்றுமதி செய்ய வேண்டும், அதற்கான முருங்கை உற்பத்திக்கான கொள்முதலை செய்திட வேண்டும் என்று பல ஆண்டுகால கோரிக்கையை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நிறைவேற்றக்கூடிய வகையில் கரூரில் முருங்கை பார்க்க அமைப்பதற்கான உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் 15 தினங்களுக்குள்ளாக அந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு
அரசிற்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக கருத்துரு அனுப்பப்பட்டு விரைவில் கரூரில் குறிப்பாக அரவக்குறிச்சியில் முருங்கை பார்க் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இந்த புதிய பேருந்துலயம் அமைக்கிற சூழ்நிலையில் இப்ப கரூர்ல பழைய பேருந்து நிலையம் எப்படி நகர பேருந்து நிலையமும் வருமா இல்ல எப்படி என்ன மாதிரி? இது வந்து புறநகர் பேருந்து நிலையமாகவும் அதே போல ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையமாகவும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்தில் வணக்கத்திற்குரிய மேயருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த மாநகராட்சியினுடைய மன்ற கூட்டத்தில் இந்த புதிய பேருந்து நிலையத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய வகையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேருந்து நிலையம் என்று பெயர் அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரால் அமைய இருக்கின்ற இந்த பேருந்து நிலையத்தை விரைவில் மாநில முதலமைச்சர்கள் கட்டுமான பணிகள் முடிந்த பிறகு திறந்து வைக்க இருக்கின்றார்கள்.